வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் ஓர் உறுதியின் அடையாளம். சென்னையில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் இடும்பாவனம் கார்த்திக் மற்றும் விஷ்ணு ஆகியோர் நேரில் ஆஜராகியுள்ளனர். என்ஐஏ சோதனையில் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இருவர் வந்து நேரில் ஆஜராயிருக்காங்க, தற்போதைய விவரம் என்ன? பிரியதர்ஷினி, நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் கார்த்திக் மற்றும் விஷ்ணு ஆகியோர் என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகி உள்ளனர். கடந்த ஆண்டு 2021 ஆண்டு மே மாதம் சேலம் மாவட்டத்தில் துப்பாக்கியில் பறிமுதல் செய்து அது தொடர்பான விவரங்கள் தொடர்பாக இவர்கள் சந்தேகம் இருக்கக்கூடிய அடிப்படையில் தொடர்ந்து விசாரணையானது என்ஐஏ அதிகாரிகள் மேற்கொண்டனர். சமீபத்தில் 6 நபர்கள் தொடர்புடைய இடங்கள் வந்து சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதுல முக்கியமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்று சம்மன் வந்து சாட்டை துறைமுருகன், மதிவாணன், முருகன் ஆகியோருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு சுமார் 9 மணி நேரம் வரை விசாரணையானது என்ஐஏ அதிகாரிகள் மேற்கொண்டனர். இன்று கார்த்திக் மற்றும் விஷ்ணு ஆகியோர் வந்து நேரடியாக வருகை இருந்து சம்மன் கொடுக்கப்பட்டு நேரடியாக வருகை இருந்து அவர்கள் வந்து விசாரணையை வந்து செய்ய இருக்கிறார்கள். இதுல வந்து பல்வேறு கேள்விகள் வந்து கேட்கப்படுகிறது. முக்கியமாக அவர்களது தொலைபேசி உரையாடல்கள் மையமாக வைத்து இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுவதாக தெரிய வருகிறது. அந்த சம்பவத்தில் குறிப்பாக 2021 ஆண்டு நடைபெற்ற அந்த சுவாதன சொல்லி பதிவு செய்யப்பட்ட முக்கிய மற்றும் அத்தொடர்பான ஆவணங்கள் தொடர்பாக இவர்களிடம் தொடர்பு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு கேட்கப்படுவதாக தெரிய வருகிறது. குறிப்பிட்ட ஒரு பெயரை குறிப்பிட்டு அவருடன் தொடர்ந்து நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைகள் தொலைபேசி தொடர்ந்து பேசி வருகிறாரா என்பது தொடர்பாகவும் கேள்விகள் கேட்கப்பட்டு வருவதாக நமக்கு வந்து தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல வங்கி பரிவர்த்தனை அது மட்டுமல்ல அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட பொருட்கள் மையமாக வைத்து சோதனையானது தொடர்ந்து சோதனை தொடர்பான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து அவர்கள் கேள்விகள் முன்வைக்கப்பட்டாலும் வெளியில் இருந்து செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களுக்கு நன்றி. ஆனந்தன், நம் வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் உறுதியின் அடையாளம்.